My name is G. Aditya. I 2018 at the TNPSC exam la pass panni agriculture department eduthirukken. Na 2017 first in the vision academy la group 1 exam ku join panna. Na net la search panni pakkathula ulla best institute paakumbodhu vision academy adhu irundhuchu. So adhanaala na indha institute la vandhu join panna. குரூப் ஒன்று ஃபஸ்ட்டு வரும்போது என்ன எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தேன். அப்புறம் ரெகுலராக இதில் வந்து நான் இங்கிலீஷ் எடுத்திருந்தேன். ரெகுலராக டெஸ்ட் பேட்சஸ் எவ்ரி சாட்டர்டே மார்னிங் வந்து டெஸ்ட் நடக்குவோங்க. திருத்தி உடனே நெக்ஸ்ட்டு மண்டேவே வந்து ஆன்சர் ஷீட்டை மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப என்னோட எரர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாச்சு. திருப்பி இருந்தாலும் என்ன குரூப் டிஏல என்னால் பாஸ் பண்ண முடியல. ஸோ அகெயின் நான் வந்து திருப்பி 6 மந்த்ஸ் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எவ்ரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் 2 டேஸ் சாட்டர்டே அண்ட் வெனஸ்டே எப்போவுமே டெஸ்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டையும் நான் கன்ஃபார்மாக எப்போவுமே மிஸ் பண்ணாமல் எழுதிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் இந்த வேலை வந்துருக்கேன். வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஸ்டடி பேட்ச் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் 2 மந்த் வந்து 1 மந்த் எக்ஸாம் வரைக்கும் ரெகுலராக ஸ்டடி பேட்சஸ் இருக்கும். அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்டாஃபும் நிறையா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இங்கே லைப்ரரி இருக்குது. லைப்ரரி அதாவது நம்ம படிக்கிற புக்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். விஷயம் தான் என்னோட சக்ஸஸ் காரணம். நானும் இதுக்கப்புறம் வர ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் விஷயங்களை படிக்கலாம். அது உங்களுக்காக கன்ஃபார்மாக அதில் பண்ணால் நீங்கள் எட்டு அடிக்கலாம்.